Let's get ready 5 seconds. ஸ்டார்ட். 1. ஈரோடு செப்காட் தொழில் வளர்ச்சி மைய வளாகத்தில் படர்ந்துள்ள முட்புதர்களை அகற்றி ஒதுக்கீட்டு பகுதிகளை சுற்றி முள்வேலி அமைக்கும் பணிக்காக மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அரசு சார்பு நிறுவனங்களில் பதிவு பெற்ற கட்டுமான பணிகளில் அனுபவம் பெற்ற ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து சென்னை தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் கண்காணிப்பு பொறியாளரால் வரவேற்கப்படுகின்றன. பணியின் தோராய மதிப்பு 20 லட்சம் ரூபாய். ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை ரூபாய் 200 செலுத்தி தலைமை அலுவலகத்திலிருந்து வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஜனவரி திங்கள் 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு 4 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தால் புதிதாக அரியலூரில் துவங்கப்பட்டுள்ள தொழிற்சாலைக்கு நேர்முக உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வித்தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 30க்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். 25,000 ரூபாய் சம்பளம். விண்ணப்பங்கள் பொது மேலாளர் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் அண்ணா சாலை சென்னை என்ற முகவரிக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 3. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்தில் பள்ளிப்பட்டு என்ற இடத்திலிருந்து பணியிடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர். பேருந்து பொன்பாடி அருகில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. 4. மறைமலை நகர் நகராட்சியால் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள தனியார் தொழிற்சாலை அருகே கொட்டி வைக்கப்படுகின்றன. எரியூட்டப்படுவதால் அருகிலுள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களுக்கும் சுற்றி குடியிருந்து வரும் மக்களுக்கும் எரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இதற்கு நிரந்தர தீர்வு காண மறைமலை நகர் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி ஆணையருக்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக கடிதம் வரைக.